இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் தொடரும். பசிலே சந்தித்த பின் ஜெய்சங்கர் ட்வீட். இலங்கையில் 30 வருட கால யுத்தத்தின் போது பிறப்பிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி கடும் வீழ்ச்சி. நெருக்கடியை பயன்படுத்தி அரசியல் புரிய வைக்கும் கூட்டமைப்பும் புலம்பெயர் தமிழர்களும். தேசிய அரசியல் பிரதமர் பதவியை பொறுப்பேற்க கோரினார். பரிசீலனை செய்ய தயார் ரணில் அறிவிப்பு. அரசாங்கத்தை விரட்டி அடிப்பது இலகுவானது. கையிருப்பில் இருந்த தங்கங்களை விற்று தீர்த்த கோட்டபாய அரசாங்கம். புடினுடைய அடுத்த சுக்தி ஏவுகணை தாக்குதலில் பற்றி எறியும் எண்ணெய் கிடங்குகள். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா online.com. இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கொழும்பு வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் இன்று முற்பகல் நிதியமைச்சர் பஸ் ராஜபக்சவை சந்தித்து பேச்சு நடத்தினார். இலங்கையின் பொருளாதார நிலைமை குறித்து மற்றும் இந்தியாவின் ஆதரவு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். அஜிலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இலங்கைக்கான உதவி தொடரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் 30 வருட கால யுத்தத்தின் போது விதிக்கப்பட்ட உள்நாட்டு விமான சேவைகளுக்கான இரவு நேர விமானங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரிய அஸ்தமனம் முதல் சூரிய உதயம் வரையிலான விமானங்கள் தொடர்பாக உள்நாட்டு விமான பயணிகளுக்கு பல தசாப்தங்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தெமியா அபே விக்ரமாவால் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் டி விசானக்கியவின் அனுமதியுடன் இந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் தெமியா அபே விக்ரம கூறுகையில், இலங்கையில் 30 வருட கால யுத்தத்தின் போது இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் கட்டுப்பாடு நடைமுறையில் இருந்த போதிலும் இது உள்நாட்டு விமான போக்குவரத்து துறைக்கு தேவையற்ற சுமைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டுப்பாடு காரணமாக சில விமான இயக்குநர்கள் தங்கள் பணியாளர்களுக்கும் பயணிகளுக்கும் திட்டமிடப்படாத தங்குமிடங்களை வழங்க வேண்டியிருந்தது. இதனால் இயக்குநர்களுக்கு கூடுதல் செலவாகும். இதேவேளை தடை நீக்கப்பட்டாலும் விமானிகள் மற்றும் விமான இயக்குநர்கள் மாலை நேரம் மற்றும் அதிகாலைக்கு இடையில் இரவு நேர பறத்தலுக்கான விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதன்படி இலங்கையில் உரிமம் பெற்ற பல வர்த்தக வங்கிகளில் இன்று டொலர் ஒன்றின் விற்பனை விலை 299 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் பல உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளால் இன்று ஒரு டொலரின் விற்பனை விலை இலங்கை வங்கி ரூபாய் 299, மக்கள் வங்கி ரூபாய் 298, சம்பத் வங்கி ரூபாய் 299, HNB ரூபாய் 299, அமனா வங்கி ரூபாய் 299 ஆகும். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலம்பெயர் தமிழர்களும் பயங்கரமான அரசியல் போரிய வைத்து செயற்பட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலம்பெயர் தமிழர்களும் பயங்கரமான அரசியல் போரிய வைத்து செயற்பட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த அரசியல் போரியில் கால் வைத்து தான் உட்பட படையினர் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிய இலங்கையை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடு அந்த முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். பிற்றக்கோட்டையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த 25ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை அடிப்படையாக கொண்டு ஜெயந்த சமரவீர கருத்து வெளியிட்டுள்ளார். போர் வீரனை காட்டுக் கொடுப்பவனாக மாற்றும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இதன்போது பிளவுபட்ட ஐக்கிய இலங்கையின் சௌபாக்கியத்தை நோக்கி கொண்டு செல்லும் 5 யோசனைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் முன்வைத்துள்ளார். இது தமிழீழம் மற்றும் சிங்கள ஸ்ரீலங்கா ஆகிய இரண்டும் இணைந்த ஐக்கிய இலங்கை தொடர்பான யோசனை. பேச்சுவார்த்தையின் போது ஐக்கிய இலங்கை என்ற வார்த்தையை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நிராகரிக்கவில்லை. ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்டிருந்த அறிக்கையிலும் பிளவுபடாத ஐக்கிய இலங்கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் பிளவுபடாத ஐக்கிய இலங்கை தொடர்பான விடயத்தை முழுமையாக ஏற்று இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றார். தேசிய அரசு தொடர்பாகவோ அதில் பிரதமர் பதவியை பொறுப்பேற்பது தொடர்பிலோ அரசு தரப்பிலிருந்து நேரடியாக என்னுடன் யாரும் எதுவும் பேசவில்லை. அவ்வாறான வேண்டுதல்கள் முன்வைக்கப்பட்டால் பரிசீலித்து முடிவெடுப்பேன். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எதையும் செய்ய தயாராக உள்ளேன் என முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வகட்சி
மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்ட பின்னர் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்கக்கூடியவராக தங்களை கருதுகின்றார்கள். இவ்வாறான சூழலில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் தங்களை தேசிய அரசின் பிரதமராக நியமிக்க முயன்று வருகின்றார் எனவும், அதற்கு முன்னோடியாகவே அன்றைய கூட்டத்தில் தங்களிடம் மன்னிப்பு கோரினார் எனவும் கூறப்படுகின்றது. அவ்வாறான முயற்சிகள் இடம்பெறுகின்றனவா, அவ்வாறான பொறுப்பு உங்களிடம் முன்வைக்கப்பட்டால் நீங்கள் பதவியை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கொழும்பு செய்தியாளர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அவர், நாட்டினதும் மக்களினதும் நலன் கருதிய சர்வகட்சி மாநாட்டில் பங்கேற்றேன். இந்த மாநாட்டை கூட்டச் சொல்லி பல மாதங்களுக்கு முன்னரே அரசிடம் கோரியிருந்தேன். காலம் தாழ்த்தியாவது மாநாட்டை கூட்டி பிரச்சினைகளை ஆராய்ந்திருக்கிறார்கள். எனது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளேன். அரசு எடுக்கப் போகும் நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேசிய அரசு தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து நேரடியாக என்னுடன் யாரும் எதுவும் பேசவில்லை. அப்படியான வேண்டுதல்கள் முன்வைக்கப்பட்டால் பரிசீலித்து முடிவெடுப்பேன். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எதையும் செய்ய தயாராக உள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை விரட்டியடிப்பது இலகுவானது என்றாலும் 74 வருட கால அரசியல் முறையை விரட்டியடிப்பதே கஷ்டமானது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. 74 வருட கால அரசியல் முறையை விரட்டியடிக்க மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே டி லான்காந்தா கூறியுள்ளார். கண்டியில் ஊடகங்களிடமின்றி கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மக்களை ஒன்று திரட்டி நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துமாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதுதான் எமக்கு இருக்கும் உடனடியான பதில். அவர்கள் அதனை செய்வார்களா இல்லையா என்பதன் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டங்கள் நகரும். மக்கள் விரோத அரசாங்கத்தை விரட்டியடிப்போம் என்ற துணைப்பொருளில் நாம் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். 74 வருட சாபத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அரசாங்கங்களையும் ஜனாதிபதிகளையும் மக்கள் விரட்டியடித்துள்ளனர். அரசாங்கத்தை மாற்றுவது பெரிய காரியமல்ல எனவும் லான்காந்தா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது இலங்கை மத்திய வங்கியின் கையிருப்பில் இருந்த 19,000 கிலோகிராம் தங்கம் தற்போது 1,000 கிலோகிராமாக குறைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த அரசாங்கத்தின் காலத்தில் 18,000 கிலோகிராம் தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அஜித் கப்ரால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக பதவிக்கு வந்து குறுகிய காலத்தில் 5,000 கிலோகிராம் தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் கலாநிதி WGA விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். தங்கத்தை விற்பனை செய்த ஒரு அவுன்ஸ் தங்கத்தை 1,600 டாலர்களுக்கு விற்பனை செய்துள்ளனர். இந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட தினத்திற்கு அண்மை தினத்தில் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் 1,700 டாலர் என்ற விகிதத்தில் அதிகரித்து காணப்பட்டது எனவும் விஜயவர்த்தன கூறியுள்ளார். தங்களை எதிர்த்து அடிக்கும் உக்ரைன் படைகளின் வாகனங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் போகட்டும் என்பதற்காக எரிபொருள் சேமிப்பகங்களை குறிவைக்க தொடங்கியுள்ளன ரஷ்ய படைகள். நேற்றிரவு ரஷ்ய ஏவுகணைகள் உக்ரைனில் உள்ள லட்ஸ், கார்கிவ், சைமோர்சிர், ரிவின் மற்றும் கீவ் நகரங்களை தாக்கின. நேற்றிரவு 10:30 மணியளவில் 15 நிமிடங்களுக்கு அடுத்தடுத்து 2 ஏவுகணைகளை லட்ஸ் நகரை தாக்க பெரிய எண்ணெய் கிடங்கு ஒன்றில் தீப்பற்றியது. அந்த எண்ணெய் கிடங்கில் பயங்கரமாக தீப்பற்றி எறிவதை காட்டும் வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் வொலின் ஒப்லாஸ்ட் ராணுவ தலைவர் குடிமக்கள் தாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ள இடங்களுக்குள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுமாறு எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினரான லெசியா வெசிலென்கோ உக்ரைனுடைய எண்ணெய் மற்றும் பெட்ரோல் கையிருப்பை அளிக்கும் புடினுடைய புதிய யுக்தியின் ஒரு பாகமாகத்தான் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் என்று கூறியுள்ளார். இந்த ஏவுகணை தாக்குதல்களில் மக்கள் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டதா என்பது இதுவரை தெரியவில்லை.